நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்ட நியூஸின் அன்பான வணக்கங்கள். பிரதமர் மோடி அவர்களை கண்டித்து மாணவர் காங்கிரஸ் சார்பில் வடசென்னை பகுதியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. அதை பற்றியும், சென்னை அயனாவரம் பகுதியில் கல்லூரி மாணவர் ஒருவர் கத்தியால் குத்தி தாக்கப்பட்டிருக்காரு, அதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நரேந்திர மோடி அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி, ராஜீவ்காந்தி அவர் வந்து ஊழல்வாதி என்று. ஆனால் மக்களுக்கு தெரியும் பிஜேபி அரசு எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்குதுன்னே. ஏ டு செட்டு அதானி ஊழல், அதானி ஊழல்னு சொல்லிட்டு ஏ டு செட்டுக்கான ஆல்பபெட்டுக்கான அத்தனை ஊழல்களையும் இவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும் யார் ஊழல்வாதி என்று. இந்தமாதிரி அவதூறான பேசிய நரேந்திர மோடியை வன்மையாக மாணவர் காங்கிரஸ் சார்பாக கண்டிக்கிறோம். சென்னை 7 2019 பிரதமர் மோடி அவர்களை கண்டித்து மாணவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பிரச்சாரத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பற்றி அவதூறாக பேசியதை கண்டித்து இன்று சென்னை கலெக்டர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் எஸ்சி துறை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாணவர் காங்கிரசினுடைய மாநில தலைவர் அஸ்வத்தாமன் தலைமை தாங்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் பேசும்போது, பாரதிய ஜனதா ஆட்சியில் ஏ டு இசட் வரை ஊழல் குறித்து மக்கள் தெரிந்துள்ளார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் செய்த ஊழல் குற்றங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. இந்த நிலையில் அவர் ராஜீவ்காந்தி பற்றி பேசியது வன்மையாக கண்டிக்கக்கூடியது என்றும் தெரிவித்துள்ளார். நரேந்திர மோடி அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி, ராஜீவ்காந்தி அவர் வந்து ஊழல்வாதி என்று. ஆனால் மக்களுக்கு தெரியும் பிஜேபி அரசு எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்குதுன்னே. ஏ டு செட்டு அதானி ஊழல், அதானி ஊழல்னு சொல்லிட்டு ஏ டு செட்டுக்கான ஆல்பபெட்டுக்கான அத்தனை ஊழல்களையும் இவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும் யார் ஊழல்வாதி என்று. இந்தமாதிரி அவதூறான பேசிய நரேந்திர மோடியை வன்மையாக மாணவர் காங்கிரஸ் சார்பாக கண்டிக்கிறோம். சென்னை அயனாவரம் பகுதியில் 6/5/2019 அன்று கல்லூரி மாணவர் ஒருவர் கத்தியால் குத்தி தாக்கப்பட்டுள்ளார். சென்னை பெரவல்லூரைச் சேர்ந்த தினேஷ்குமார் பல்லாவரத்தில் 2ஆம் ஆண்டு பட்டப்படிப்பு பயின்று வருகிறார். இவர் தனது தந்தை முருகேசனுடன் இருசக்கர வாகனத்தில் நுங்கம்பாக்கம் சென்றுவிட்டு வீடு திரும்பும்போது அயனாவரம் கான்ஸ்டபிள் சாலையில் நுங்கு வாங்குவதற்காக ஓரமாக வாகனத்தை நிறுத்தியுள்ளார். பின்னர் வாகனத்தை விட்டு இறங்கி நிற்கும்போது சுமார் 30 வயது மதிக்கத்தக்க நபர் தினேஷ்குமாரை கத்தியால் தாக்கியுள்ளார். தினேஷ்குமார் கையால் தடுக்க முயற்சி செய்ததால் இடது கை மற்றும் கழுத்து பகுதியில் கத்தி குத்து ஏற்பட்டுள்ளது. பின்னர் அந்த அடையாளம் தெரியாத நபர் அருகில் நின்றிருந்த அயனாவரத்தைச் சேர்ந்த தனியார் வங்கி ஊழியர் ஜான்சன் என்பவரையும் தாக்கிவிட்டு இருசக்கர வாகனத்தில் தயாராக நின்றிருந்த மற்றொருவருடன் தப்பி சென்றுள்ளார். காயமடைந்த தினேஷ்குமார் அண்ணா நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டு ICF காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெறுவதற்கு நமது ரூஸ்டர் நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.